இன்றைய முக்கிய செய்திகள். 2024 நடைபெறும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் மீண்டும் போட்டியிடப் போவதாக முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவிப்பு. மீண்டும் அமெரிக்காவை சிறந்த மற்றும் புகழ்பெற்றதாக மாற்ற அதிபர் தேர்தலில் போட்டியிடுகிறேன் என டிரம்ப் விளக்கம். மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறப்பு. தரிசனத்திற்கு பக்தர்கள் ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்வது கட்டாயம் என அறிவிப்பு. சென்னையிலிருந்து பம்பைக்கு செல்ல நாளை முதல் ஜனவரி 18 வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கம். நிலவை ஆராய்வதற்காக அனுப்பப்படும் ஆர்டிமிஸ் 1 ராக்கெட்டை இன்று காலை 11:30 விண்ணில் ஏவுகிறது நாசா. ஏற்கனவே 2 முறை இம்முயற்சி தோல்வியடைந்த நிலையில் இன்று 3வது முயற்சி. இந்த திட்டம் மூலம் 2025 நிலவுக்கு மனிதனை அனுப்ப நாசா திட்டம். வாட்ஸ்அப் செயலிக்கான இந்திய பிரிவு தலைமை அதிகாரி அபிஜித் போஸ் மற்றும் ஃபேஸ்புக் இந்தியாவின் பொது கொள்கை பிரிவு தலைவர் ராஜீவ் அகர்வால் ஆகியோர் ராஜினாமா. இருவரும் தங்களது சொந்த விருப்பத்தின் பேரிலேயே விலகியுள்ளதாக மெட்டா நிறுவனம் விளக்கம்.